ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த ரெண்டு ஃபீல்டில் எந்தெந்த ராசிகளுக்கு பேசிக்காக ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, ரெண்டாவது எந்த மாதிரியான பிளானடரி பொசிஷன் இருந்தால் அவங்க வந்து மிகப்பெரிய பொசிஷனில் வர முடியும் அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறவங்க lifehoroscope.in. சரி, இப்போ சினிமா இல்லை என்டர்டெயின்மெண்ட், முதல்ல என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு உண்டான கிரகம் யார்னா புதன். ஒரு ஹாரஸ்கோப்பில் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், லக்னத்தில் இருக்கார், இல்லைனா அவர் வந்து லக்னாதிபதியோட சம்மந்தப்படுறாருனா பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு, ஜாலியாக இருக்குது, ஜோவியலாக இருக்குது, காமெடி பண்ணுறது, ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிறதுலாம் பிடிக்கும். ஒருத்தருக்கு அது பிடிச்சாதான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி புதன் முதல் கிரகம் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ரெண்டாவது, இப்போ சினிமான்னு வந்துட்டிங்கன்னா சுக்கரன் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கிரகம், வெளித்திரை சுக்கரன். ஏன் சுக்கரன், ஏன் மற்ற கிரகங்களாக இருக்கு, ஏன் சுக்கரன், அதுக்கு விளக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த டோட்டல் 12 ராசிகள் எடுத்திங்கன்னா ரெண்டாவது ராசி ரிஷபம். இந்த ரிஷபம் தான், அதாவது ராசிகளுடைய வரிசையில் மேஷம் வந்து தலை, தலையை ஆளுமை செய்யக்கூடிய ராசி மேஷம். ஃபேஸ் முகம், நீங்கள் சினிமா எடுத்திங்கன்னா முகம்தான், இந்த முக பாவனை, அழகு, வசீகரம், அவங்களுடைய இந்த அப்பியரன்ஸ், அவங்களுடைய டைலாக் டெலிவரி, இதெல்லாம் அந்த செகண்ட் டோஸ். அந்த முகம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி சுக்கரன். இப்போ சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஃபேஸ் அட்ராக்ஷனில் அவங்களுடைய கலைத்தன்மையான இந்த உணர்வு வெளிப்படுதல், இதுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம். சினிமாவுக்கு நான் சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு புதன், சினிமாவுக்கு சுக்கரன். மிகப்பெரிய ரீச், மிகப்பெரிய ஹிட்டு, டாப்பில் வராங்க மல்டிபிள் டேலண்டடோட இவங்களாம். ராகு ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட், ராகு தான் வந்து அந்த நிழலை வந்து நிஜமாக காமிக்கிறது. இப்போ சினிமா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிழல், இப்போ நிழல்னால் அது வந்து நிஜம் கிடையாது, ஆனால் ஒரு மாயையான நிழலை எப்படி வேணால் காமிக்கலாம். அந்த ஒரு மாயையை கொண்டு வர்றது தான் ராகு. அப்போ சார்ட்டில் வந்து ராகு, இன்னொரு கிரகம் கேதுவும் இருக்குது, ஆனால் அது வேறு மாதிரியான ஃபீல்டு. பட் நடிகராக ஒரு சினிமாவில் ஹிட் ஆகணும்னா ராகு ரொம்ப முக்கியம். அப்போ ராகு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு க்ரோத்தை சினிமாவில் புதன் சுக்கரன் ராகு காம்பினேஷன், இல்லை அவங்க வலுவாக இருக்கிறாங்க, நல்ல ஹவுஸில் இருக்காங்கன்னா இதெல்லாம் சினிமாவில் பெரிய லெவலில் கொடுக்கும். இது எப்படி இருக்கணும், எப்படி சார்ட்டில் இருக்கணும், பேசிக்காகவே ராசிகளில் பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரன் நிறைய பேர் சினிமாவில் நுழைஞ்சிருவாங்க ஈஸியாக, ஏன்னா சந்திரன் நீச்சம், சந்திரனுடைய பார்வை நேராக ரிஷபத்தில் விழும். மற்ற ராசிகளும் வராங்க, ஆனால் எந்த மாதிரி காம்பினேஷனில் வராங்கன்னு பாருங்கள். லக்னத்தில் சுக்கரன் தான் சினிமா நுழைவாங்க, லக்னத்திலே சுக்கரன் இருந்தால் அவங்களுடைய ஃபேஸ் அப்பியரன்ஸ் சினிமாவில் இழுக்கும். லக்னத்தில் சுக்கரன் புதன் இருந்தாலும் இழுத்துரும், இல்லை புதன் சுக்கரன் ஹாரஸ்கோப்பில் எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவில் நுழைஞ்சிருவாங்க, இல்லை அந்த சினிமாவில் அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் அவங்க ஹிட் ஆவாங்க, அவங்க பிரபலம் அடைவாங்க. இது பெரிய நடிகர்களுடைய ஜாதகத்தெலாம் இருக்குது. அடுத்தது வந்து ராகு சுக்கரன் வந்து கேந்திரங்களை சந்திச்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராகு நின்ன வீட்டுக்கு 10 சுக்கரன் இருந்தாலோ, இல்லை சுக்கரன் நின்ன வீட்டுக்கு 10 ராகு இருந்தாலோ சினிமா என்ட்ரி சினிமாவில் பிரபலமாக நடிக்க வைக்கும். அடுத்தது புதன் ராகு, இந்த புதன் ராகும் இதே சேம் காம்பினேஷன், 10 வந்து புதன், 4 வந்து ராகு, இல்லை ராகுக்கு 10 புதன், இல்லை சுக்கரன் புதன் காம்பினேஷனோட ராகு 4 இடத்துல, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் சினிமாவில் கொண்டு போகும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மெயின் இந்த 3 கிரகங்கள் மாற்றி மாற்றி இருக்கும். சில சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது சினிமா என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடு இருக்குது பாருங்க, அது 5வது வீடு, பொழுதுபோக்கு, இல்லை தன்னுடைய மனசில் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்றது, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லலாம். இது வந்து 5th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் மேஷ லக்னமாக கூட இருக்கலாம், லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கலாம், 5வது வீடு சிம்ம வீடு, அந்த சூரியன் சுக்கரனோட இணையலாம், புதனோட இணையலாம், இல்லை ராகு அதுலேருந்து 10வது வீட்டில் இருந்தால் இதெல்லாம் சினிமாவில் கொண்டு போகும், மேஷத்துக்கே வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் மீனமாக இருக்கிறீங்க, மீனமுக்கு 10வது வீடு தனுசு வீடு, மீன லக்னத்தில் பிறந்து 10வது வீடு தனுசு வீடு, அந்த தனுசில் சுக்கரன் இருக்கும், அங்கே சுக்கரனோட ராகு இருக்கும், அதுவும் சினிமாவில் கொண்டு போகும். சப்போஸ் அந்த 10வது வீட்டில் புதன் ராகு தான் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, ஸ்டாண்டப் காமெடியன் இருக்காங்க, மியூசிஷியன் இருக்கிறாங்க,
பொழுதுபோக்கில் உள்ள எல்லா ஃபீல்டுக்கும் இந்த புதன் ராகு சுக்கரன் இந்த காம்பினேஷன்லேயே தான் வரும். சனி சில இடத்துல தொடர்புடையும். அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி இதை காம்பினேஷனாக பார்க்கணுன்னா, லக்னத்தில் சுக்கரன் தான் சினிமாவில் நடிகர், புதன் சம்மந்தப்பட்டதுன்னா என்டர்டெய்னர் காமெடியன். அதே சந்திரன் சம்மந்தப்படுது, சுக்கரனோட சந்திரன் சம்மந்தப்படுது, இல்லை புதனோட சந்திரன் சம்மந்தப்பட்டு தான் சிங்கர், நல்ல பாடகராக வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும், நல்ல வாய்ஸ் கொடுக்கும். மியூசிஷியன் நல்லா மியூசிக் பண்ணணும், கை காலில் அதை அசைச்சு மியூசிக் பண்ணணுன்னா செவ்வாய் கனெக்ட் ஆகிடும், டிரெக்ஷன் பண்ணால் சூரியன் கனெக்ட் ஆகிடும். சினிமாலேயும் இத்தனை இத்தனை கிரகங்கள் தொடர்புடையும். அதுலேயே ஹார்ட் ஜாப் பேக் ஹேண்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த கேது தொடர்புடையும், டெக்னிக்கலாக டெக்னாலஜிக்கலாக. அதுக்கு பிறகு சனி, சனி தான் வந்து உங்களுக்கு அதில் உள்ள ரொம்ப கடினமான வேலைகள்லாம் பண்ணுறதுலாம் சனி. ஸ்டண்ட்டுக்கு வந்து செவ்வாய், டான்ஸுக்கு வந்து சுக்கரன் சனியுடைய காம்பினேஷன் வரும். சுக்கரன் சனி காம்பினேஷன் தான் டான்ஸ் காலால் ஈஸியாக ஆசைய வைக்கும். அப்போ இந்த மாதிரி தான் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக யார் இருப்பாங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த சுக்கர திசை ராகு திசை புதன் திசை நடக்கும்போது, இல்லை லக்ன யோக திசை நடக்கும்போது, அதில் சுக்கரன் பத்தாவது வீட்டையோ இல்லை ராகு புதன் தொடர்படைஞ்சாங்கன்னா, அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் மிக பிரபலமாக இருப்பாங்க. ரொம்ப பிரபலமான ஸ்டார்ஸோடைய ஹாரோஸ்கோப்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ரிஷபம் மற்றும் மிதுனமில் கிரகங்களுடைய பார்வை விழும், இல்லை கிரகங்களே அங்கே தான் இருக்கும். எய்தர் ரிஷபம் இல்லை மிதுனமில் பிளானட்ஸ் பொசிஷன் ஆகிடும், இல்லை விருச்சிகம் மற்றும் தனுஷில் பொசிஷன் ஆகிட்டு அந்த அந்த வீட்டை பார்க்கும். ஏன்னா அப்படி பொசிஷன் ஆனால் அப்படி பார்க்க முடியும் ஆப்போசிட்டில். இதுதான் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்கும் சினிமா ஃபீல்டுக்கும் அந்த அஞ்சாவது வீடு. நம்ம சொல்கிறோம் என்டர்டெயின்மெண்ட் ஹவுஸில் சுக்கரனோ புதனோ இருந்தாலும் இது நடக்கும். ஒரு லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்ந்திருந்தால், அல்லது ராகு புதன் இந்த கேந்திரங்களில் சந்தித்தாலோ, இந்த மாதிரிலாம் அந்த அஞ்சாம் இடத்தை தொடர்படைஞ்சாலும் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் போக வைக்கும். லக்னத்திலே சுக்கரன் அதிகம் பேருக்கு இருந்தால் அவங்களுக்குலாம் பொதுவாகவே அழகு, நடிப்பு, பொழுதுபோக்கு, அலங்காரம் செய்வது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த உங்கள் சார்ட்டில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரணும்னா அது எப்படிப்பட்ட ஹாரோஸ்கோப்னு கண்டுபிடிக்கலாம். பெஸ்ட் விஷஸ்.